காப்பர் வைண்டிங் காயில் அப்படிங்கிறதுக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு கேரண்டியே கொடுத்துட்றேன் நம்ம. இந்த மாதிரி நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் நிறைய மாடல் உங்கள் வண்டிக்கு தகுந்த மாதிரி, மாட்டு பண்ணையாக இருக்கட்டும், பெரிய வண்டி, சின்ன வண்டி, எல்லாத்துக்குமே இருக்குது சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 140 bar அப்படிங்கிற 19 அடி தூரம் போகும். தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 19 அடி தூரம் போகும். நீங்கள் ஏதாவது மருந்து அடிக்கிறதுனா கூட, தென்னை மரத்துக்கு, வாழை மரத்துக்கு, மாமரத்துக்கு மருந்து அடிக்கிறதுனா கூட அடிச்சுக்கலாம் நம்ம. அதான் டயருக்கு ஒரு மாதிரி, பாடிக்கு ஒரு மாதிரி, கிளாஸுக்கு ஒரு மாதிரி, செடிக்கு தண்ணி மருந்து, நாலு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க இதில். எங்களுக்கு நேரடியாக வந்து உங்கள் சேனல் மூலமாக வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன். வாட்டர் ஹீட்டராக இருக்கட்டும், இதுவரை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். வாலில் மாட்டிட்டு இதை நம்ம டேப்பில் கனெக்ட் பண்ணி தண்ணி திறந்தால் சுடுதண்ணியாக வந்துட்டுருக்கோம். ஐஎஸ்ஐ எலமெண்ட்டு தான் போட்டிருக்கோம், எல்லாமே சேஃபு. 7 இயர் கேரண்டி கொடுக்குறோம், 7 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் நம்ம. வணக்கம். நீங்கள் பார்த்துக்கு ஈரோடு வாழா. இந்த விலாகில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஈரோடு பழையபழைய பஸ் ஸ்டாப் அங்கே தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் என்டர்பிரைசஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பம்ப் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதான் சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸு, நிறைய ப்ரைஸஸ்லாம் வச்சு கொடுக்குறதான் சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2-wheeler இருந்தால் ஒரு 300-400 ஆகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-wheeler இருந்தால் ஒரு 500-600 ஆகும். நாமளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes நாமளே வீட்டிலே சர்வீஸ் பண்ணலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி அது பார்த்து பெல் பண்ணியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்கள் பேருங்க சார்? குணசேகரன். ஓகே சார், நம்ம ஷாப் வந்து எங்கே சார் இருக்குது? இது பெருந்திர ஈரோட்டில் பெருந்திர ரோடு பழையபாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருக்குங்க. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருந்தீங்க சார். ஆமாம். அது என்னென்ன சார் மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ட்ராவல் ஒரு 19 வருஷம் இருக்குது. சன் வாட்டர் ஹீட்டர் வந்து நாங்கள் வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் வாஷர், அதாவது 2-wheeler 4-wheeler வாஷ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் மேனு அதாவது வெளியிலேருந்து ஹோல்சேலாக ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். இந்த பேண்டமிக் கொரோனா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண, நிறைய ப்ரொடக்ஷன்லாம் நின்று போச்சு. அதனால் அதை டைரெக்டாக ஒரு ஹோல்சேலாக வந்து ஒரு பல்க் குவான்டிட்டி கொடுக்குறவங்களுக்கு என்ன ரேட்டில் பண்ணுவோமோ அந்த ஸ்டாக் நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறோம். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸஸ் இல்லாத சார் கொடுக்குது சார்? அதாவது ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 2-wheeler வச்சிருப்பாரு, ஒருத்தர் 2-wheeler மெக்கானிக்காக இருப்பார், ஒருத்தர் 2 cars வச்சிருப்பாரு, சில காரு கம்பெனி டாடாஸ் அந்த மாதிரி ஒன்று இருக்கு. பேசிக்காக உங்களுக்கு 4500 rupees இருந்து கிட்டத்தட்ட 80,000 rupees 1,00,000 rupees வரைக்கும் இருக்கு. அது ஒன்று நான் சொல்லிடுறேன், எது எது எந்தெந்த ரேஞ்சு எதனால் அந்த விலை மாறுதுங்கிறது நான் சொல்லிடுறேங்க. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க சார், இப்போ உங்களால் வாரண்டிலாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா சார்? சரி, கரெக்டு, ரொம்ப நல்ல விஷயம். ஒரு வாரண்டி அப்படிங்கிறது இருந்தால் தான் அந்த பொருளோட நம்பகத்தன்மை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எங்கே போய் ஒரு மோட்ரு ஒரு நல்ல பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணணும், இப்போ எங்களுடைய சன் வாட்டர் கிட்டருக்கு நீங்கள் கொடுக்குறது வந்து ஒரு 2,000 rupees கொடுத்தீங்கன்னா 7 வருஷமே கேரண்டி கொடுக்குறோம். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரஸ்ட் இருக்கிறது. இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த மோட்டர் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு கார் வாங்கினா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் அந்த மாதிரி. மோட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா ஒரு 6 மாதம் கேரண்டி கொடுப்பாங்க. பட் மேனுஃபேக்சரர் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, கடைக்காரங்களுக்கு 1 வருஷம் கேரண்டி கொடுப்போம், அவங்க கஸ்டமருக்கு 6 மாதம் கொடுப்பாங்க, மீதி 6 மாதத்தில் அந்த பெனிஃபிட் அவங்க. இப்போ நாங்கள் நேரடியாக வாடிக்கையாளர் கொடுக்கறனால 1 வருஷமே கொடுக்குறோம். ஸோ ஒரு காப்பரோட காயிலில் அதிகபட்சமாக ஒரு 7 மாதம் 8 மாதத்தில் ஒரு பிரச்சனை தெரியலன்னா 10 வருஷம் ஆனாலும் அதில் பிரச்சனை வராது. வாட்டர் பம்ப் மிஷினோட ப்ராசஸ்லாம் பார்க்கலாங்களா? தாராளமாக பார்க்கலாம். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாங்களா சார்? ஆ ஓகே, இது வந்து பாருங்கள், ஒரு பேசிக் மாடல் உள்ளது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் என்னென்ன அக்சசரிஸ் வருது அப்படிங்கிறத தெளிவாக காட்டிடுறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியாக வந்து ஒரு கன் வந்து வந்துடும் இதில். ஓகே. ஸோ இந்த கன் வந்துடுது. இன்லிட் கனெக்டர்ஸ் அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபில்டரோட வர இதெல்லாம் வந்து இன்லிட் கனெக்டர்ஸோட செட்டு இந்த மாதிரி வந்து வந்துடுதுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுட்பால் ஃபில்ட்ரு, இன்லெட் கனெக்டரு, குயிக் கனெக்டரு, ஃபோம் வாஷ் பண்ணுற ஃபோம் கனெக்டரு, இது வந்து
இன்லிட் ஹோஸுங்க. இந்த இன்லிட் ஹோஸ் வந்து பக்கெட்டில் போடுறதுக்காக இந்த மாதிரி இருக்குது. பைப்பில் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் எத்தனை மீட்டர் வேணாலும் லென்த் பண்ணிக்கலாம். இது ஸ்டீல் ஹோஸ், ஸ்டீல் ஹோஸ் ஹைட்ராலிக் பைப் வந்து 6 மீட்டர் 18 அடி கொடுக்குறோம் நம்ம வந்து. நீங்கள் பைப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இதையும் போட்டுக்கலாம். இது எல்லாமே A to Z. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இது கூட கொடுத்துட்றோம். எதுக்குன்னா, இந்த கன்னில் ஏதாவது டஸ்ட்டு வந்துச்சுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பின்னு கூட கொடுத்துட்றோம். எதுக்காகவும் நீங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியம் இருக்காது. மோட்ரு வந்து பாருங்கள், இது வந்து ஒரு ஹோஸ் காலர், ஹோஸ் எது கழுட்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹோஸ் காலர் கொடுத்துட்றோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ முக்கியமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா, நான் திரும்ப என்னுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் வைண்டிங் காயில் அப்படிங்கிறதுக்கு 1 வருஷம் உங்களுக்கு கேரண்டியே கொடுத்துட்றேன் நம்ம. இந்த மாதிரி நீங்கள் இதில் பார்த்துட்ருக்கிறதுல எல்லாத்துமே நிறைய மாடல், உங்கள் வண்டிக்கு தகுந்த மாதிரி, மாட்டு பண்ணையாக இருக்கட்டும், பெரிய வண்டி சின்ன வண்டி எல்லாத்துக்குமே இருக்குது. ஃபிட் பண்ண ஓகே ஃபிட்டிங் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். மட்டும் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாம் இதுதான் இன்லெட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சிம்பிளாக ஒரு குழந்தைங்களே வீட்டில் உள்ள போகலாம். ஜஸ்ட் இதை நம்ம கலட்டுறோம், கழட்டிட்டு இதை ரிவர்ஸில் உள்ளே போடுறோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதை இதுக்குள்ளே தள்ளினவே ஜஸ்ட் அவ்வளோதான். எந்த இடத்துலையுமே ஸ்க்ரூ ட்ரைவர், ரெஞ்சு, ஸ்பேனர் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் குயிக் கனெக்டர்ஸ்னு சொல்கிறது, அவ்வளோதான், ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், கீழே இருக்கிறது இன்லிட்டு, மேலே இருக்கிறது அவுட்லிட். ஸோ எதையும் நம்ம மாற்றி பண்ண முடியாது. பட் எது போட்டாலும் ராங் த்ரெட்டு போட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ரெண்டே விரலில் தான் போடுறேன், அவ்வளோதான், அவ்வளோதான். நல்லா ஹேண்ட் டைட் வச்சுருங்க, முடிஞ்சு. இப்போ பாருங்கள், இது இழுக்கிறோம், இதை உள்ளே தள்ளிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். தள்ளிங்கன்னா இது போய் லாக் ஆகிடும். இந்த ஃபுட்வால் ஃபில்டர் பக்கெட்டில் போடுற மாதிரி இருந்தால் இந்த ஃபுட்வால் ஃபில்டரே போடுங்க. பைப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இதை கனெக்ட் பண்ணிக்கங்க. நான் சும்மா இப்போ உங்களுக்கு இதை வந்து ஃபுட்வால் ஃபில்டரை போட்டு இதை போட்டுடலாம். அதே மாதிரி இந்த இதில் வந்து ரெண்டு எட்ஜ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து ரெண்டு எட்ஜ் இருக்குது, ரெண்டு எஜ். இந்த ரெண்டு எஜ்ஜையுமே எது கண்ணுக்கும் இதுக்கும் எதுக்கு வேணாலும் நம்ம மாற்றி போடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான் எடுக்கிறோம், ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் டைப், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்க, எல்லாம் ரெண்டு விரல், அவ்வளோதான். ஸோ வீட்டில் வந்து லேடிஸ் இருந்தால் கூட, முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்லாம் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ணால் கூட டைல்ஸ் எல்லாம் புதுசு மாதிரி இருக்கும். ஓகே பாருங்க, ஜஸ்ட் இவ்வளோ தான், நைஸ், முடிஞ்சுக்கு. ஒர்க்கே அதிகபட்சமாக நீங்கள் எடுத்துக்கிறது 1 நிமிஷத்துக்குள்ளே வந்து ஃபிட்டிங் பண்ணிடலாம், அவ்வளோதான். கன் அமுத்துனீங்கன்னா மோட்டர் ஆன் ஆகும், கன்னை விட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஓகே, அவ்வளோதாங்க. இது இப்போ அதோட ப்ராசஸ்லாம் பார்க்கலாங்களா? ப்ராசஸ் பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிங்கிள் ஃபேஸ் அப்படிங்கிறனால வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ளக்லேயே போட்டிருக்கோம் நம்ம. இதை வந்து பக்கெட்லேயும் யூஸ் பண்ணலாம், பைப்லேயும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கோம். அப்படி பக்கத்துலேயே பாருங்கள், பைப்பும் பின்னா செவத்துலேயே பைப்பு இருக்குது. தேவைப்பட்டால் பைப்பில் மாட்டுற ஆப்ஷனும் பைப்பில் கொடுத்துருவோம் நம்ம, பைப்லேயும் மாட்டிக்கலாம். இதோட அவுட்லெட் இந்த கருப்பு கலரில் வர்ற ஹோஸ் தான் அவுட்லெட் ஹோஸ் பைப்பு. கன்னோட வர்றது பாருங்கள், கிட்டத்தட்ட நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு ஹோஸ் ஃபுல்லாக அப்படியே வந்து கருப்போஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 அடி வரும். ஒரு காரை சுற்றி வர அளவுக்கு வந்து தேவையான அளவுக்கு இருக்கும். கன்னை ஆன் பண்ணால் தான் மோட்ரு ஆன் ஆகும், கன்னை விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு தடவை மோட்ரு ஆஃப் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ஓகே, மோட்ரு ஆன் பண்ண உடனே, மோட்ரு ஆன் பண்ணேன் பாரு, கன்னை அமுத்துற உடனே ஆன் ஆகிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் சார் வரும் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா 140 bar அப்படிங்கிற 19 அடி தூரம் போகும். தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 19 அடி தூரம் போகும். நீங்கள் எதாவது மருந்து அடிக்கிறதுனா கூட, தென்னை மரத்துக்கு, வாழை மரத்துக்கு, மாமரத்துக்கு மருந்து அடிக்கிறதுனா கூட அடிச்சுக்கலாம் நம்ம வந்து. 19 அடி தூரம் போகும். இப்போ டயர் மட்காடெல்லாம் வாஷ் பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் அடிக்கிறேன் பாருங்கள், எப்படி நான் அடிக்கிறேன் பாருங்கள், டயர் மட்காடெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸ் சென்டரில் பண்ணுற எஃபெக்ட் அப்படியே தெரியும் உங்களுக்கு வந்து. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு கார் கழுவுறதுக்கு மேக்ஸிமம் 9 லிட்டர் தண்ணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். பாடிக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள் அப்படியே. இது வந்து பாடிக்கு உண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பாடிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் நீங்கள். வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் சார் பண்ணலாம் நம்ம? அதான், டயருக்கு ஒரு மாதிரி, பாடிக்கு ஒரு மாதிரி, கிளாஸுக்கு ஒரு மாதிரி, செடிக்கு தண்ணி மருந்து, 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க இதில். இதில் வந்து 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, நீங்கள் 4 அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணிக்கலாம் இதில் வந்து. பாரு, இப்போ அவர் பண்ணுறது வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸுக்கு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி அடிச்சிங்கனாலும், இதெல்லாம் சும்மா டெய்லி கழுவுறவங்க சும்மா 1 நிமிஷத்தில் கழுவி முடிச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி அதாவது நம்ம ஃபோர்ஸை வச்சு கண்ணாடிக்கு அடித்தாலும் அந்த இல்லை இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா,
நாங்கள் டயருக்கு ஒரு மாதிரி பாடிக்கு ஒரு மாதிரி கிளாஸுக்கு ஒரு மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் மாற்றி அடிச்சிங்கன்னா எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகாது. ஓகே, அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வேலை சீக்கிரமாக முடியும். அதாவது டயருக்கு அடிக்கிறப்ப அடிக்கிற நல்லா கிட்ட கிட்ட போய் அடிக்கிறேன் பாருங்க, நல்லா கிட்ட போகிறேன் பாருங்க, நான் கொஞ்சம் கிட்ட போகிறேன். இப்படி தான் அடிக்கணும். நீங்கள் இப்படி அடிக்கிறப்ப அந்த டெப்த்தில் இருக்க கிரீஸ் ஆயில் மண் அழுக்கு மட்காடு அண்டர்சேஸ்லாம் க்ளீன் ஆகிடும். அப்போ பாடிக்கு கொஞ்சம் வைடாக வைக்கிறப்ப வேலை நேரம் வேகமாக முடியும். பட் எந்த நேரத்துலையும் 200% அஷூரன்ஸ் கொடுக்குறோம், உங்கள் பெயிண்ட்டு டேமேஜ் ஆகிறது அந்த மாதிரி டென்ட் ஆகிறது எதுவும் ஆகாதுங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கார் வாஷ் பண்ணுறது பார்த்தீங்க, இப்போ ஃபோம் வாஷ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபோம் பாட்டில் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சோப் ஆயில் ஷாம்பு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வந்து கெட்டியான ஃபோமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே சார், ஃபோம் ஆயில் வந்து நம்மள்கிட்டே வாங்குறேன்னா இது என்ன ப்ரைஸ் சார் வரும்? சார் இது நம்ம பெருசாக நாங்கள் ரெக்கமெண்ட், நீங்கள் வீட்டில் இருக்க ஷாம்பே போட்டுக்குங்க. ஏன்னா ஒன்று ஒன்றுக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. வீட்டில் இருக்க உங்கள் வீட்டில் ஷாம்பு என்கிட்ட வேணுன்னாலும் நான் கொடுக்குறேன். நானும் இது வந்து வெளியில் யார் பண்ணுறா வாங்கி கொடுக்குறேன் இது. ஓகே, அதனால் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாங்க, நம்ம வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ஃபுல்லாக ஃபோம் கவர் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே என்ன பண்ணலான்னு, இனி அப்படி நல்ல தண்ணி அடிச்சு விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கார் வந்து வாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோம் வாஷ் முடிச்சிட்டோம். ஃபோம் வாஷ் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா காரை வந்து வாஷ் பண்ணுறோம். அதாவது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இப்படியே லேசாக ஒரு தேய்ச்சி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் கழுவ வேண்டிய அவசியம் இருக்காது, துடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்படி அடிச்சிங்கன்னா அழுக்கு போய்டும். மறுபடியும் ஒருத்தர் லேசாக ஒரு தொடை துடைக்கிறனாலும் துடைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபோம் வாஷ் முடிஞ்சிருச்சு. சிஸ்டில் நீங்கள் ஒரு சர்வீஸ் சென்டரில் போய் என்ன பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் வார்மிங்காகவும் இருக்கும், ஒரு ஹாபி நல்லாவும் இருக்கும். யார் வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி அந்த இதெல்லாம் இருந்துச்சு சார். ஆமாம் ஆமாங்க. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா பிரதர், நமக்கு வந்து சாதாரணமாக வாஷிங் மிஷின் ஊற்றுற ஷாம்பு சோப் ஆயிலே போதும். ஓகேங்களா, இது வந்து 3D ஃபோம்னே நிறைய இடத்துல விற்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு 3D ஃபோம் போட்டால் இந்த மாதிரி கெட்டியாக வரும். நான் வீட்டு யூஸ் தானே பண்ணுறேன்னா சாதாரணமாக ஆல் கிளியர் ஏதாவது ஒரு பிராண்டோட கம்மி உள்ள ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாவே போதும், நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன ஷாம்பு போடுறதுல உங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னா, மேபி நீங்கள் சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட அந்த பேட்ச் பேட்சாக வராது. ஏன்னா நம்ம அது ஒரு ஒரு மாதிரி ஆயிலிஷ் கொடுத்துருப்பாங்க, அதனால வந்து அது வராதுங்க. ஓகே, அதுதான் இதோட இது பாருங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பாக்கு பாதி வண்டியோட இது வண்டி வாஷ் ஆகிடுச்சு. ஒரு கால் பக்கெட் தண்ணிக்குள்ளேயே எல்லாமே முடிச்சுட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இப்படி கழுவுறப்ப காற்றும் தண்ணியும் சேர்ந்து போகுதுனால பாருங்கள் பாடி மேலே அதிகமாக தண்ணி நிற்காது. அது சும்மா ஒரு டவலில் துடைச்சிங்கன்னா போதும், ஈரமாகறதுக்குள்ளேயே வண்டி வந்து ட்ரை ஆகிடும்னு வச்சுங்களேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணிக்கலாம். நம்ம வைப்பரை கையில் எடுத்து விட்டு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வாஷ் பண்ணோம்னா கொஞ்சம் இன்னும் கூட அதை சீக்கிரமாக வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அப்படி அந்த மாதிரி நான் எடுத்து விடுற மாதிரி எடுத்து விட்டு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து தண்ணி சத்தம் வருங்கிறதுனால நான் உங்களுக்கு கம்மி பண்ணிவிட்டேன். பாருங்கள் நீ அப்படியே வாஷ் பண்ணுறதை பாருங்கள். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினும் என்ன இதுக்கு யூஸ் பண்ணணும், பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்க சார், அதை பற்றி பார்க்கலாங்களா? ஆ ஓகே, இப்போ பாருங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் மாடல் அப்படிங்கிறது 4900 ரூபாயில் ஒரு டூ வீலர்லாம் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 4900 ரூபாயிலேருந்தே இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 HP மோட்ரு வர்றது, காப்பர் வைண்டிங் காயில், 130 bar to 140 bar ப்ரெஷர் வர்றது. இந்த ரோல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ், இதில் மூணு கலர்ஸும் உங்களுக்கு வந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரெண்டு காரு டூ வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. அதோட கொஞ்சம் ஹையர் மாடல் வந்தீங்க அப்படின்னா ஹையர் மாடலுங்கிறப்ப காம்பரோட கவுண்டிங்கு மாறும் வாட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2200 watts 2.5 HP 160 bar ப்ரெஷர் வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இது ஒரு ரெண்டு காரு டாடா ஏஸ் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 HP 170 bar வரக்கூடியது. தொடர்ந்து கிட்டத்தட்ட நீங்கள் 1.5-2 மணி நேரம் வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும். ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் 2000 ரூபாய் ரேட் வந்து வித்தியாசம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா காப்பருடைய குவான்டிட்டி எந்த அளவுக்கு அதிகமாகுது, அதோடைய இது எவ்வளோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவுட்லெட் பைப்பு கொடுக்குறதும் அதோட லென்த்து சிலதுக்கு 18 அடி கொடுப்போம், சிலதுக்கு 22 அடி வரைக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கக்கூடியது. இதுவும் 2 HP. உங்கள் ப்ரெஷரை கூட்டிக்கலாம். நீங்கள் 80 bar வேணுமா, 100 bar வேணுமா, 150 வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். வித் ட்ராலி டைப்போட இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது வந்து. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
யூனிக்கான ஒரு மோட்டார்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பூஸ்ட் பம்பு மோட்டர் ரெண்டும் வர்றதுனால இதோட லைஃப் ரொம்ப ஜாஸ்தி வரக்கூடியது வந்து இது மாட்டு பண்ண லாரி வச்சுருக்கவங்க, டிராக்டர் வச்சுருக்கவங்க, ஈச்சர் வச்சுருக்கிறவங்க கழுவலாம். இதில் எல்லாத்துலேயுமே ஈச்சர் கழுவலாம். இது ஸ்பெஷலாக லைஃப் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வரக்கூடிய அளவுக்கு வந்து வரும். இது நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து ஒரு சில இந்த ட்ராலி டைப் கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக வந்து ட்ராலி டைப்பு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் கன் வர்ற மாதிரி வந்துடும், எல்லாமே இதில் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடும். இது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பவர் கார்டு லென்த்தெல்லாம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இதில் ஃபோம் பாட்டிலும் வந்துடும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி, ரெண்டு வண்டி, மூணு வண்டி வச்சுருக்கோம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பார்த்ததெல்லாம் டொமஸ்டிக் அண்ட் செமி கமர்ஷியல். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பியூராக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா கமர்ஷியல் மோட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் மோட்டரில் இது வந்து பார்த்திங்கன்னா 4 HP மோட்டர் வரக்கூடியது, 4 HP மோட்டர் வரக்கூடியது உங்களுக்கு வந்து. ரெண்டாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் வால்வ், இதுலேயும் ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பூஸ்டர் பம்போடு இருக்கக்கூடியது, தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஹோஸ் வந்து கிட்டத்தட்ட 35 அடிக்கு மேலே வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்று ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கன்று இருக்குது பாருங்கள், அந்த மேலே இருக்கும் ரெட் கலர் கன்று, அந்த ஒரு கன்னும் கொடுத்துருவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீங்கள் வண்டியை வாஷ் பண்ணுறதுக்கு இதுவும் வந்து நம்ம வந்து இதில் வந்து கொடுத்துட்றோம். இது வந்து நீங்கள் வந்து ஒரு 10 லாரி வச்சுருக்கவங்க, 20 லாரி வச்சுருக்கவங்க, ஒரு 10-20 ஏக்கரில் கோழி பண்ண வச்சுருக்கிறவங்க, அந்த மாதிரி 24 hours ஓடி ஆன் பண்ணினா 24 hours ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே 1 வருஷம் கேரண்டி இருக்குது. காப்பரோட காயில் 1 வருஷம் உங்களுக்கு வந்து நம்ம வந்து கேரண்டி கொடுக்குறோம். என்ன ஸ்பேர் போனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே சார், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் எங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ சன் வாட்டர் ஹீட்டர், இப்போ ஏன்னா குளிர்காலமும் தொடங்கிருச்சு. சனில் வந்து நார்மலாக இது ரெண்டு மாடல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே தெரியுது பாருங்கள், சைடில் சுவிட்ச் வச்ச மாதிரி இருக்கும். சில கிராமங்களில் சுவிட்ச் இல்லாதவங்க சுவிட்சாக யூஸ் பண்ணலாம். இது சுவிட்ச் இல்லாமல் இருக்கிற சுவிட்சோடு இருக்குது. இதுக்கு இதுக்கு ஒரு 200 ருபீஸ் வேரியேஷன் வருது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து 2180 ரூபா நம்ம இதை கொடுக்குறோம். இது வந்து 2380 ரூபா பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வந்து. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இவ்வளோ தான். இது ஏற்கனவே எல்லாம் இதை நீங்கள் ஜஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கிறது. இந்த மாதிரி இது தான் எங்களுடைய இதே வந்து இதை பார்த்தாவே தெரியும் பாருங்கள். ஜஸ்ட் லைக் ஒரு ஃபோட்டோ மாற்றுற மாதிரி மாற்றுறது கலெக்டர் தான். இதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்லிட் ஹோஸ் பைப் கொடுத்துறேன், இந்த மாதிரி வரும். இதை சொருகிறோம், இதை வாலில் மாட்டிட்டு இதை நம்ம டேப்பில் கனெக்ட் பண்ணி தண்ணி திறந்தால் சுடுதண்ணியாக வந்துட்டுருக்கோம். உங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடு, அதாவது நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டாவோ, டேங்கில் தண்ணி தீந்தாவோ ஆட்டோமேட்டிக் மிஷின் ஆஃப் ஆகிடும். சேஃபு, ISI எலமெண்ட்டு தான் போட்டிருக்கோம், எல்லாமே சேஃபு. 7 இயர் கேரண்டி கொடுக்குறோம், 7 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் நம்ம. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டுருக்கேன் சார், திடீர்னு கை வச்சா இது ஏதாவது ப்ராப்ளம்லாம் ஏற்படுங்களா? ஓகே, அதுக்கு தான் கவர்மெண்ட் சொல்கிறது என்னென்னா ISI இருக்கிற ஒரு பொருளை வாங்குங்க, அவங்க எல்லா டெஸ்ட்டுமே எங்களை பண்ணிடுவாங்க. ஸோ ISI இருக்கிற எலமெண்ட்டு தெர்மோஸ்டாட் தான் யூஸ் பண்றோம், அதனால அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வந்தது இல்லை இது வரைக்கும் வராது. சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஆஃபர்லாம் உங்களால பண்ணி தர முடியுங்களா சார்? கண்டிப்பா, ஏன்னா அது உங்களுடைய இதுல இருந்து வரதுனால. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே ஹோல்சேல் தான் பண்றோம். எங்களுக்கு நேரடியா வந்து உங்க சேனல் மூலமா வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து கண்டிப்பா நான் பண்ணி கொடுக்குறேன். வாட்டர் ஹீட்டரா இருக்கட்டும், இது வரைக்கும் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். வர்றவங்க தாராளமா அந்த வார்த்தையை சொல்லியே கேளுங்க, நான் இதில் தான் பார்த்தேன் வாங்கினேன்னு சொல்லுங்க, அதை நான் உங்களுக்கு தாராளமா பண்ணி கொடுக்குறேன். நான் தாராளமாக நீங்கள் வந்து இதை கொண்டு போய் வெளியில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நாங்கள் எங்களுக்கு உண்டான கேரண்டி வாரண்டியோட கொடுக்குறோம், கொண்டு போய் நீங்கள் ஹோல்சேலில் பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே சார், வெளியூர் உள்ளூர் எங்கே இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ப்ராடக்டை சப்ளை பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஈரோட்டில் உள்ளவங்களாக இருந்தால் டேரெக்டாக எங்கள் ஷோரூமில் விசிட் பண்ணி வாங்க, எங்கள் குடோன்னு ஷோரூமை பார்த்து வாங்கலாம். மேபி வெளியூராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். மேபி ஒரு 150 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் புக் பண்ணிடலாம். இல்லை உங்கள் இடத்துல வந்து வாஷ் பண்ணி காட்டி கொடுக்கறதுனாலும் வந்துட்டு போகிற டிரான்ஸ்போர்ட் மினிமம் சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் இடத்துலையே வந்து வாஷ் பண்ணிவிடுவான். மீன்ஸ் என்னென்னா கோயம்புத்தூர், திருப்பூர், தாராபுரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரொம்ப லாங்காக இருந்தால் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்லேயே புக் பண்ணிடலாம், அதுக்குண்டான எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம. ஓகே சார், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.